என் கணிதமானவர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் தரம் கண்கா மயிலாடுமூத்தேட்டு சிற்றணி கோவை முறையில் இதில் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் சொல்யூஷன் கொடுத்துருக்கறதுக்கு ஏ அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கலாம் த்ரீ டூ ஃபைவ் ஒன் ஒன் டூ த்ரீ த்ரீ சிக்ஸ் இதனுடைய வரிசை என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பை த்ரீ அப்போ இதனுடைய தரம் ரோ ஆஃப் ஏ என்னவாக இருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும் மினிமம் ஆஃப் எம் கம்ஆன் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மூணு தான் அப்போ லெஸ் லெஸ்தான் ஆர் ஈக்குவல்ட்டு அப்போ லெஸ்தான் ஆர் ஈக்குவல்ட்டு இதில் சின்ன நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு தான் அப்போ ரோ ஆஃப் ஏ என்னவா இருக்கும் அப்படின்னா மூணு அல்லது மூன்றை விட குறைவாக தான் இருக்கும் அப்போ மூணு பை மூணு இருக்கக்கூடிய ஒரு சிற்றணி கோவை மைனர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா மூணு பை மூணு இருக்கக்கூடிய மைனர் மேட்ரிக்ஸ் இதே தான் அப்போ அதுக்கு எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும் அப்போ மூணு பை மூணுடைய கோவை என்ன அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு மூணு பை மூணு இருக்கக்கூடியது அதே தான் த்ரீ டூ ஃபைவ் ஒன் ஒன் டூ த்ரீ த்ரீ சிக்ஸ் இதை நம்ம மாடலஸ் முதல் நிறை வாயிலாக விரிவு பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்போ த்ரீ இன்ட்டு சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு த்ரீ மைனஸ் த்ரீ அப்போ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆகிடுது சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ அப்போ எல்லாமே ஜீரோ ஆகிடுது அப்போ என்ன பண்ணும் கண்டிப்பாக ரோ ஆஃப் ஏ என்ன கிடையாது அப்படின்னா ரோ ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு த்ரீ ஏன் மூணு பை மூணு இருக்கக்கூடிய ஒரு சிற்றணி கோவையினுடைய மதிப்பு தான் இருக்குது சிற்றணி கோவை தான் இருக்குது மூணு பை மூணு அது ஜீரோ ஆகுது அப்போ தரம் மூணு கிடையாது அப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பை டூ இருக்கக்கூடிய ஒரு சிற்றணி கோவை எடுக்கணும் அப்போ ரெண்டு பை ரெண்டு சிற்றணி கோவை மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஆனால் டூ எடுத்துக்கிறோம் இப்போ இதில் ஒரு ரெண்டு பேர் ரெண்டு ஏதாவது எடுக்கலாம் பாருங்கள் மூணு மைனஸ் ரெண்டு ஒன்று கிடைக்குது ஆறு மைனஸ் ஆறு ஜீரோ இங்கே கிடைக்குது அதை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏதாவது ஒன்று நாட் ஈக்வல் டு ஜீரோ வந்தால் போதும் ரெண்டு நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று கிடைக்கிது மூணு மைனஸ் மூணு இது ரெண்டு ஜீரோ வரும் அதுக்காக இது ரெண்டு வராதுன்னு நம்ம அடுத்து போகக்கூடாது ஏதாவது ஒரு மைனர் மேட்ரிக்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறதே எடுத்துக்கலாம் த்ரீ டூ ஒன் ஒன் டூ பை டூ இருக்கக்கூடிய ஒரு மைனர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் இதை நம்ம சிம்ளை பண்ணும்போது த்ரீ மைனஸ் டூ சி ஈக்குவல் டு ஒன் விச் இஸ் நாட் ஈக்குவல் ஜீரோ அப்போ இந்த மைனர் மேட்ரிக்ஸு நாட் ஈக்குவல் டு ஜீரோ வர்றதுனால அப்போ ரோ ஆஃப் ஏ சி ஈக்குவல் நம்ம எடுத்தது ரெண்டு பை ரெண்டு அப்போ அதனுடைய ரேங்க் வந்து ரெண்டு ஸோ இது மாதிரி ஜீரோ வந்துச்சு நம்ம மட்டுந்தான் நம்ம அடுத்து சின்ன ஒரு மைனர் மேட்ரிக்ஸ் எடுத்து நம்ம செக் பண்ணோம் அப்போ ரெண்டு பை ரெண்டுக்கு நாட் ஈக்குவல் டு ஜீரோ வருதா ரோ ஆஃப் ஏ ரெண்டு சப்போஸ் எல்லா ரெண்டு பை ரெண்டுமே ஜீரோ வச்சுன்னா ஒன்றுன்னு நம்ம போட்டு போகலாம் ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செம்மை ரொம்ப சிம்பிளான செம்மை